ஹலோ குட்டீஸ், நம்ம இப்போ ராமன அவதாரம் வரைக்கும் பார்த்தோம். தசாவதாரத்தில் 5 அவதாரம் பார்த்துருக்கோம். இப்போது 6வது அவதாரம். 6வது அவதாரம் என்ன அவதாரம்? பரசுராமர். கரெக்டாக சொல்கிறீங்களே, நல்லா தெரிஞ்சிருக்கடா உங்களுக்கெல்லாம் குட்டீஸ். சூப்பர், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. ஓகே, இப்போது பரசுராம அவதாரத்தை பற்றி பார்க்கலாமா? இந்த பரசுராமர் அவதாரம் அப்படிங்கிறது அம்மா அப்பா என்ன சொல்கிறாலோ அதை தட்டாமல் செய்கிற அவதாரம்தான். அதாவது மூத்தோர் சொல் வார்த்தை அமிழ்தம் அப்படின்னு சொல்லுவா. மூத்தோர்னால் யார்? பெரியவா. நம்மளோட பெரியவா என்ன சொல்கிறாலோ அதை அப்படியே கேட்கணும். அது நீ இப்படி சொல்கிறியா, அப்படி சொல்லியா, ஏன் பண்ணணும், ஏன் பண்ணக்கூடாது, கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அந்த மாதிரி தான் அந்த நாள்லலாம் இருந்தோம். இப்போ தான் எல்லோரும் கேள்வி மேலே கேள்வி கேட்குறீள். ஆனால் அந்த மாதிரி பெரியவா என்ன சொன்னாலும் சரி செய்கிறேன் அப்படின்னு செய்யணுமா? அந்த மாதிரி செஞ்சால் அவ்வளவு அவளுக்கு சந்தோஷம். அவள் சந்தோஷப்பட்டால் நமக்கும் எல்லாம் சந்தோஷம். ஏன்னா அவளோட ஆசீர்வாதம் தான் நமக்கெல்லாம் முக்கியம். பெரியவா ஆசீர்வாதம் தான் முக்கியமே. அதனால தான் அந்த நாள்லலாம் என்ன பண்ணுவா, ஆற்றுக்கு யாரானும் பெரியவா வந்துவிட்டா உடனே அவளை நிற்க வச்சு சேவிக்கணும். ஆற்றுல இருக்கிற குழந்தைகள் அவளை சேவிக்கணும். அந்த மாதிரி சொல்லுவாள். நாங்கள்லாம் அப்படி தான் செஞ்சுட்டு இருந்தோம். அதே மாதிரி பண்ணுற சொன்ன பேச்சை கேட்கறது அப்படிங்கிற அவதாரம் இந்த பரசுராம அவதாரம். அந்த பரசுராம அவதாரத்தில் இனிமேல் இந்த அவதாரம் எப்படி எடுத்தார், இதுக்கப்புறம் என்ன லீலைகள் பண்ணினார், அதெல்லாம் இப்போ பார்க்கலாமா நம்ம? ஓகே. ஒரு காலத்தில் ருஷிகன் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவர் வந்து அவளை முனிவர் அப்படின்னாலே அவள்லாம் காட்டில் தான் வாழ்ந்துன்னு இருப்பா. ரொம்ப வசதியெல்லாம் வச்சுட்டு வாழ்ந்த இருக்க மாட்டாள். காட்டில் ஒரு சின்ன குடிசை போட்டுண்டு அதில் தான் அவள்லாம் வாழ்ந்துன்னு இருப்பா. அந்த மாதிரி இருக்கிற பொழுது சத்தியவதி அப்படின்னு ஒரு பொண்ணை பார்க்குறார். அவர் பார்த்தா ஓ இந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். சரின்னு நினச்ச மாத்திரத்தில் அந்த பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணிட்டு விட முடியாது. அந்த நாள்லலாம் பெரியவா கிட்ட போய் கேட்டு அவள் சரின்னு சொல்லி அவளுடைய ஆசீர்வாதம் அவளுடைய பர்மிஷன் அதெல்லாம் இருந்து அப்புறம்தான் பண்ணிப்பா கல்யாணம். சரின்னு அந்த சத்தியவதியோடைய அப்பா அவர் வந்து ஒரு ராஜா. அவர் அந்த ராஜா கிட்டே போயிட்டு நான் இந்த மாதிரி உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்குறார். அந்த ராஜா நினைக்கிறார், இவர் இடமோ காட்டில் இருக்கிற முனிவர், ஏன் பொண்ணு அரண்மனையில் இருக்கா, இளவரசி அவ, அதை இவருக்கு போய் கல்யாணம் பண்ணி சொல்லி கேட்குறாரு இவர் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு, நான் ராஜா, உன் பொண்ணுக்கெல்லாம் என் பொண்ணை உனக்கெல்லாம் தர முடியாது அப்படின்னு எல்லாம் பேச மாட்டா. பக்குவமாக தான் அவள்லாம் பேசுவாள், யோஜனை பண்ணி பேசுவாள், டக்கு டக்குன்னு எடுத்தேன் கவுத்தேன்னு பேச மாட்டா அவள்லாம். அப்போது மனசுக்குள்ளே இத்தனையும் நினைக்கிறார் ராஜா. அப்போ சரி சரி, இந்த முனிவரால் என்ன செய்ய முடியும், இவர்கிட்ட ஒரு இது பண்ணுவோம், நீ ஒரு 1000 குதிரை கொண்டு வாங்கோ, நான் வந்து என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறார். 1000 குதிரையே இந்த முனிவர் எங்கேருந்து கொண்டு வர போகிறார், இவருக்கு எங்கே முடிய போகிறது அதெல்லாம், அதனால் நம்ம சத்தியவதியை இவருக்கு கல்யாணம் பண்ணி தர முடியாது, இவர் கேட்டுன்னு இருக்கார் அவ்வளோதான் அப்படின்னு அந்த ராஜா நினச்சிட்டோம். அப்புறம் பார்த்தா அந்த முனிவர் நினச்சார், ஆஹா 1000 குதிரை கேட்குறாரு, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறார். உடனே என்ன பண்ணினார், வருணன் அப்படிங்கிற ஒரு தேவேந்திரன் தேவர்கள் அவள்லாம், அந்த வருணன் கிட்டே போயிட்டு, வருணன் அப்படின்னா யாருன்னா மழை பொழிய வைக்கிறவர். நமக்கு இப்போ மழை பொழியிறது அப்படின்னா வருணன் மனசு வச்சாதான் மழை பொழியும். அந்த வருணன் மனசு வைக்கிறதுக்கும் ஸ்ரீமன் நாராயணன் அந்த வருணனோட மனசுக்குள்ள புகுந்து பண்ணவை அப்படின்னு சொல்லுவார், பண்ணுவார் அவ்வளோதான். அந்த வருணன் கிட்டே போயிட்டு இந்த முனிவர் கேட்குறார், இந்த மாதிரி 1000 குதிரை வேணும், அப்போ தான் அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேங்கிறார் சத்தியவதியை அப்படின்னு சொல்லி கேட்கவும் வருணன்
சரி நான் தரேன் உனக்கு அப்படின்னு விட்டு 1000 குதிரைகளை வருணன் கொடுக்குறார். யாருக்கு? அந்த ருஷிகன் அப்படிங்கிற முனிவருக்கு. முனிவர் 1000 குதிரையை கொண்டு வந்து அந்த ராஜா கிட்ட கொடுத்துட்டார். கொடுத்தா அந்த ராஜாவுக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுத்து. என்னடா இவர் 1000 குதிரை கொண்டு வர முடியாது இவராலன்னு நினச்சிட்டு நம்ம இவர்கிட்ட சொன்னால் இவர் 1000 குதிரையை கொண்டு வந்துட்டாரே, அப்போ நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து ஆகணுமே நம்ம அப்படின்னு யோசனை பண்ணுறார். மனசு ஒரே கிளேசமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. வாக்கு கொடுத்துருக்காரோ இல்லையோ, 1000 குதிரை கொண்டு வந்தால் நான் சத்யவதியை கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டோ, அப்புறம் வேறு வழி இல்லை. முனிவர்கிட்ட சொல்லியாச்சுன்னா சொன்னது சொன்னதுபடி நடக்கணும் நம்ம. அப்படி சொன்னபடி நடக்கலை அப்படின்னா உடனே அவள் சாபம் கொடுத்துருவா. அவள் சாபம் கொடுத்துட்டா அந்த சாபத்துலேருந்து அப்புறம் மீண்டு வரவே முடியாது நம்ம. அந்த மாதிரி அதனால் அந்த ராஜா என்ன பண்ணிட்டார், சத்தியம் வாக்கு கொடுத்த மாதிரி கல்யாணம் பண்ணி சத்யவதியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார் ருஷிகன்கிற முனிவருக்கு. அந்த ருஷிகன்கிற முனிவர் சத்யவதியை கல்யாணம் பண்ணின்றதுக்கப்புறம் அவள் ரெண்டு பேரும் நல்லபடியாக வாழ்க்கை நடத்தின்ட்டுருக்கா. இப்படி கொஞ்ச நாள் ஆறுது. ஆன உடனே சத்யவதிக்கு அப்போ தான் யோசனை வருது, ஆஹா நமக்குன்னு ஒரு குழந்தை இல்லையே, குழந்தை வேணுமே அப்படின்னு மனசில் நினைக்கிறா. முனிவர்கிட்ட சொல்கிறார், முனிவர் தானே அவளுடைய ஹஸ்பண்டு, அவள் கணவர்கிட்ட சொல்கிறார். சொன்ன உடனே அவரும் ருஷிகன் முனிவரும், சரி உங்கள் அம்மாவுக்குமே இந்த அடுத்த இந்த ராஜ்யத்தை ஆள்றதுக்கு ஒரு புத்திரன் இல்லையே, ஒரு மகன் இல்லையோ இல்லையோ, சரி அப்படின்னுட்டும் உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் நான் ஒரு பாயசம் தரேன், அதை சாப்பிடுங்க ரெண்டு பேரும்னு சொல்லிடுறார். உடனே அவர் முனிவரோ இல்லையோ அவர் அப்படியே மந்திர சக்தியில் 2 கப்பில் 2 பாயசத்தை வரவழைச்சுட்டார். வரவழைச்சதும் என்னாருது, இந்த கப்பு சத்யவதியை கூப்பிட்டு இந்த கப்பை நீ சாப்பிடு பாயசத்தை, இன்னொரு கப்பு வச்சுருக்கேன் அதை உங்கள் அம்மாவை சாப்பிட சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார், போயிட்டார். சத்யவதி என்ன பண்ணினா, அவள் அம்மாவுக்கு கொடுத்த கப்பு பாயசத்தை இவ சாப்பிட்டுட்டா, இவளுக்குன்னு கொடுத்த கப்பு பாயசத்தை அவள் அம்மாவை சாப்பிட சொல்லிட்டான். இது வந்து அவர் முனிவரோ இல்லையோ அவளுக்கெல்லாம் ஞான சக்தியிலேயே எல்லாமே தெரியும். அங்கேருந்து வந்தார் முனிவர், வந்துட்டு சத்யவதி உங்கள் அம்மாவுக்கு கொடுத்த பாயசத்தை நீ சாப்பிட்ருக்கே, நீ சாப்பிட வேண்டிய பாயசத்தை உங்கள் அம்மா சாப்பிட்டுட்டான், ஸோ ரெண்டு பேருக்குமே மாற்றி குழந்தைகள் பிறக்கும். என்னன்னு கேட்டால், உனக்கு நான் கொடுத்த பாயசத்தை சாப்பிட்ருந்தீன்னா சாத்விகமாக முனிவர் அந்தனர் வேதாவித்துக்கள் அப்படின்னா அவளுக்கெல்லாம் சாத்விகமான குழந்தை தான் பிறக்கும். க்ஷத்ரியர் உங்கள் அப்பா அம்மா க்ஷத்ரியா, அவளுக்கு நல்லா போர் புரிகிற மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும். இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் மாற்றி சாப்பிட்டதுனால உனக்கு க்ஷத்ரிய குழந்தையும் உங்கள் அம்மாவுக்கு சாத்விகமான குழந்தையுமா பிறக்கும் அப்படின்னு விட்டார். கேட்ட உடனே சத்யவதிக்கு மனசு அப்படியே கலங்கி போயிடுத்து. ஆஹா என்ன இப்படி சொல்லிட்டேன், தெரியாத பண்ணிட்டேனேனா, எனக்கும் நல்ல அறிவு ஆற்றல் மிக்க குழந்தையாக இருக்கணும், நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. கேட்டதும் சரின்னு ஆசீர்வாதம் பண்ணிடுறார். உடனே அவள் அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த அம்மா அவள் அம்மாவுக்கு பிறக்கிற குழந்தைக்கு பேர் கோசிகன் அப்படின்னு பேர். அதே சத்யவதிக்கு பிறக்கிற குழந்தை பேர் ஜமதக்னின்னு பேர். அந்த ஜமதக்னி சத்யவதியோட குழந்தை. இந்த ஜமதக்னி முனிவர் ஜமதக்னிங்கிற குழந்தை அது நல்லா வளர்ந்து ஆளாகி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறா. ஜமதக்னிக்கு ரேணுகா அப்படிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறா. அந்த ரேணுகாவும் அவளும் இருக்கா. அப்புறம் என்ன ஆகுது, இந்த ரேணுகாவுக்கும் ஜமதக்னி முனிவருக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை என்னென்னா, இந்த பூமியில் இருக்கிற அசுரலெல்லாம் வீழ்த்தி நாட்டை நல்லபடியாக
ஆக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தை. அந்த குழந்தை தான் பரசுராமர். பரசுராமர் அந்த குழந்தை, பரசுராமர் அவதாரம் பண்ணியாச்சு. பரசு அப்படின்னாலே அது ஒரு, அது ஒரு ஆயுதம். பரசுன்னா அது கோடாரி மாதிரி இருக்கும். அது எப்படின்னா ஹேண்டில் உட்டனில் இருக்கும், மரத்தாலாம் இருக்கும், அந்த நுனி வந்து அயனில் ஷார்ப்பாக இருக்கும். அந்த மாதிரி அதுக்கு பேர் பரசு கோடாரி அப்படின்னு பேர். சரின்னு பரசுராமர் அவதாரம் பண்ணியாச்சு. அந்த நாட்டில் சந்திரகுலத்தில் கார்த்தவீரியன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா, ராஜா அப்படின்னா அவளுக்கெல்லாம் போர் புரியணும் அதெல்லாம் தானே இருக்கும் இல்லையா. அவர் என்ன பண்ணினார், 1000 கைகள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் இருந்திருக்கான். தவம் இருந்து அத்ரி முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவர்கிட்ட இருந்து 1000 கைகள் வேணும்னு சொல்லி கேட்டால் அந்த முனிவரும் அவருடைய மந்திர சக்தியில் 1000 கைகளை கொடுத்துட்டார். அவருக்கு பேர் கார்த்தவீரியன் அப்படின்னு பேர். அந்த கார்த்தவீரியனுக்கு 1000 கைகள் இருந்தால் எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்களே. அந்த 10 தலை ராவணனை பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்கு. 10 தலை 20 கை, நமக்கெல்லாம் 1 தலை 2 கை. அதுலேயே கொஞ்சம் குண்டாகவும் அப்படியே இது பைல்வான் மாதிரி இருந்தாலே நமக்கு பார்த்தா பயமாக இருக்கு. இவன் இந்த கார்த்தவீரியனுக்கு 1000 கைகள் இருக்குது அப்படின்னா நமக்கு 2 கைக்கு தகுந்த மாதிரி இந்த உடம்பு இருக்குது. உனக்கு 1000 கைனா யோஜனை பண்ணி பாருங்க, எவ்வளோ பெரிய உடம்பு இருக்கணும். 1000 கைகள் இருக்கணும் அப்படின்னா அவனுடைய உடம்பை, அவனுடைய உருவத்தை நினச்சி பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்குது இல்லை. அந்த மாதிரி இருக்கான். அவனுக்கு கல்யாணம் ஆறுது. கல்யாணம் ஆகி மனைவிகள்லாம் இருக்கா. அவளுக்கெல்லாம் 2-3 மனைவிகளுக்கு மேலே இருப்பாள் அவளுக்கெல்லாம் அந்த காலத்தில். அப்போது ராஜா வேறு இல்லையா, அதனால அவளுக்கெல்லாம் 2-3 மனைவிகளுக்கு மேலே இருப்பாள். அந்த மனைவிகளெல்லாம் கூட்டிகிட்டு நர்மதா ஆத்தங்கரையில் போய், நர்மதா ஆற்றுக்கு போய், ஆறு ரிவருக்கு போய் நன்னா ஜம் ஜம்னி 1000 கையையும் சல் பில் சலக்கு சலக்கு அப்படின்னுட்டு நீ போ, கையை ரெண்டு பக்கமும் 1000 கையையும் போட்டு ஆமாம் நல்லா நீஞ்சி கண்டு நல்லா தீர்த்தா மடின்ட்டுருக்கான் அந்த கார்த்தவீரியன். கார்த்தவீரியன்றான். அப்போது அந்த இடத்துல ராவணன் வரான். ராவணன் அங்கே தீர்த்தா மாட அவனும் வரான். அப்போ என்ன ஆறுது, நம்மளாம் ஆத்தங்கரைக்கு போனோன்னா 2 கையையும் வச்சுட்டு வீசி வீசி தீர்த்தா மாடினோம், ஸ்விம் பண்ணினோம் அப்படின்னா மற்ற பேர் மேலே தெரிக்கும் இல்லையா. 2 கையால் பண்ணும்போதே மற்ற பேர் மேலே தெரிக்கும். இந்த கார்த்தவீரியன் 1000 கையை வச்சுண்டு அப்படியே 1000 கையையும் சல் பில் சல் பில்னு போட்டு ஸ்விம் பண்ணினா எப்படி இருக்கும் யோஜனை பண்ணி பாருங்கள்ல, பயங்கரமாக இருக்கும். அப்போ அந்த ஆறு எவ்வளோ பெருசாக இருக்கணும்ல. அந்த நர்மதை ஆறெல்லாம் அந்த நாள்லாம் பெருசாக ஓடிருக்கு, நல்ல அகலத்தமாக இருந்திருக்கு. அப்போது அந்த கார்த்தவீரியன் 1000 கையையும் இப்படியும் அப்படியும் போட்டு தீர்த்தா மாடுற போது, ஸ்விம் பண்ணுற போது இது ராவணன் மேலே பட்டுடுறது. கேட்கணுமா, சாதாரணமாகவே ராவணனுக்கு என்ன துளினாலே கோபம் வந்துடும், அப்படியே கண்ணில் அனல் பறக்கும். இப்போ இந்த கார்த்தவீரியன் 1000 கையை போட்டு குளிக்கும்போது தீர்த்தா மாடுற போது தண்ணி ராவணன் மேலே பட்ட உடனே அப்படியே கோவக்கணல் வீசுறது. அப்படி கோவக்கணல் வீச வீச உடம்பு சண்டை போட்டே ஆகணும் கார்த்தவீரியனோடன்னு வந்து யோஜனை வந்துடுத்து ராவணனுக்கு. சண்டை போடுறான் கார்த்தவீரியனும் ராவணனும் சண்டை போடுறா போடுறா அப்படி சண்டை போட்டுருக்கா. அந்த ராவணனுடைய தாத்தாவுக்கு இந்த செய்தி போயிடுது. தாத்தா பேர் புலஸ்தியர்னு பேர். அந்த புலஸ்தியருக்கு இந்த செய்தி போயிடுது. போன உடனே தாத்தாவுக்கு அச்சோ
ஆயிரம் கைகளை வச்சுருக்கானே காத்தவீரியன். அவங்கிட்ட சண்டை போட்டால் ராவணனுக்கு என்ன ஆகும் அப்படின்ட்டு பயந்துக்கிண்டு நீந்து வரார் புலஸ்தியர். வந்துட்டு கார்த்தவீரியன்கிட்ட சத்தமாக சத்தம் போட்டு கோபமாக பேசணும்னு வரார். வந்தவர் கார்த்தவீரியனோட பார்த்தவொடனே ஆயிரம் கையை பார்த்தவுடனே சைலண்டாகிட்டார். ஐயோ, இவங்கிட்ட நம்ம பேசினா அவ்வளவுதான், வேலையே கெட்டு போயிடும், நம்ம காமாக பேசுவோம் அப்படின்னுட்டும். ஆஹா கார்த்தவீரியா, நீ எவ்வளவு புகழ் பெற்றவன், எப்படி நீ ஆயிரம் கை வச்சுட்டுருக்கே, நீ போர் புரியறதில் வல்லவனாச்சே, உன்கிட்ட யாராலையுமே ஜெயிக்க முடியாது, எல்லா இடத்துலையும் நீ தான்ப்பா ஜெயிப்ப, அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவன்ப்பா நீ அப்படின்னுட்டு கார்த்தவீரியனை புகழ்ந்து தள்ளிவிட்டார் ராவணனோட தாத்தா. சொன்ன உடனே கார்த்தவீரியன் தான் பண்ணுற சண்டையை போரை நிறுத்திட்டு சரி அப்படின்னுட்டு போனா அப்புறத்துன்னுட்டு ராவணனை விட்டுடுறான். இப்போ ராவணன் என்னாச்சு, ராவணன் தப்பிச்சோம் பொழைச்சோன்னுட்டு லங்கைக்கு கூட்டிகிட்டு போயிட்டார் அவர் தாத்தா, கூட்டிகிட்டு போயாச்சு, அது முடிஞ்சது. இப்போ இந்த கார்த்தவீரியன் சாதாரணமாகவே போர் புரிகிற சக்தி உடையவன், என்ன ராவணனை கிட்டையே சண்டை போடுறவன், ராவணனையே ஜெயித்தவன் வேற, அப்படி இருக்கிற போது கேட்கணுமா இவனுடைய வீரத்துக்கும் இதுக்கும் மூணு உலகத்தையும் சண்டை போட்டு வெற்றி கண்டு மூணு உலகத்துக்குமே அவன் ராஜாவாக ஆயிட்டான். மூணு உலகத்துக்கும் ராஜாவாக ஆனதுக்கப்புறம் அவனுடைய சக்தி மேலே மேலே எல்லார்கிட்டையும் மூணு உலகத்தில் இருக்கிற வாழையும் அப்படியே ராஜாங்கிற ஒரு அகம்பாவத்தில் எல்லாரையும் கொடுமைப்படுத்தின்னு இருக்கான். அப்படி கொடுமைப்படுத்தின் இருக்கிற பொழுது எல்லாரும் என்ன பண்ணுறா, பெருமாள் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனையாக இல்லை, மூணு உலகத்தையும் இவனே ஆண்டுருக்கான், எல்லார்கிட்டையும் துஷ்பிரயோகம் பண்ணின்னு இருக்கான் அப்படின்லாம் இப்போ எல்லாரும் பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறா. அப்போ தான் பெருமாள் பரசுராமர் அப்படின்ற பரசுராமர்கிட்ட தன்னுடைய சக்தியை கொடுத்து பரசுராமராலேயே அந்த கார்த்தவீரியனை கொல்றத்துக்கு பெருமாள் சங்கல்பம் பண்ணுறார். அப்போ தான் என்ன அர்த்தது, அந்த பரசுராமருடைய அப்பா ஜமதக்னி முனிவர் சொன்னேனோ இல்லையோ, அப்போது அவர் வந்து காட்டில் ஒரு பர்ணசாலை அமைச்சுருக்கார், அந்த இடத்துல இருந்துருக்கார். இந்த கார்த்தவீரியன் என்ன, ராஜாவோ இல்லையோ வேட்டையாடுறதுக்கு காட்டுக்கு போகிறான். அப்போ அவனுடைய பரிவாரங்கள்லாம் போகும் வேட்டையாடுறதுக்கு, பரிவாரங்கள்லாம் அவனுடைய அசிஸ்டண்ட்டெல்லாம் போவான். போனால் அந்த காட்டில் போய் வேட்டையாடி அங்கே பயங்கரமாக வேட்டையாடி களைச்சி போய் பசி தாகம் அந்த மாதிரி வந்துவிட்டோம் அந்த கார்த்தவீரியனுக்கு. வந்த உடனே அங்கே அந்த பர்ணசாலையை பார்க்குறார். அந்த பர்ணசாலையை பார்த்த உடனே, ஓ இங்கே ஒரு வீடு இருக்குது, இங்கே போய் நம்ம ஏதாவது தண்ணி கேட்கலாம் அப்படின்னுட்டோம். அந்த பர்ணசாலையை பார்த்ததும் அந்த முனிவர்கிட்ட, ஜமதக்னி முனிவர் அங்கே இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு இதை மாதிரி எங்களுக்கு பசி தாகமாக இருக்குது, எங்களுக்கு ஏதானும் ஆகாரம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஜமதக்னி முனிவர் அவர் புரிஞ்சு அவள்லாம் முனிவர், அவளுக்கெல்லாம் ஞான கண்ணிலேயே எல்லாமே தெரியும். அந்த மாதிரி இருக்கிற போது ஜமதக்னி முனிவர் என்ன பண்ணுறார், இவா எல்லாரும் ராஜாவோட அத்தனை படைகள் எல்லாம் இருக்குது, இத்தனை பேருக்கும் சாப்பாடு, உடனே போடலன்னா கோபம் வேற வந்துடும் அப்படின்னு ஜமதக்னி முனிவர் அவர்கிட்ட ஒரு காமதேனுன்னு ஒரு பசு இருக்குது, அந்த பசுக்கிட்ட சொல்லி அந்த இத்தனை பேருக்கும் நீ இவ்வளோ சாப்பாடு ரெடி பண்ணு எல்லாம் சொல்லிடுற. உடனே அந்த பசு என்ன பண்ணுறது, எத்தனை பேருக்கும் நல்லா அறுசுவை உணவு எல்லாம், வடை பாயசம் அப்பளம் சாம்பார் பொரியல் எல்லாம், அத்தனை காய்கள் கனிகள் எல்லாம் தட தட விடலாக சாப்பாடு பண்ணி போட்டுவிட்டார்
ஜமதக்னி முனிவர். இந்த ராஜாவுக்கு ஒரு சந்தேகம், எப்படி நம்ம இப்போ தான் வந்து சொன்னோம், அதுக்குள்ளே இவ்வளோ பேருக்கும் இப்படி ஒரு தடபுடலாக சாப்பாடு போட்டார் இவர், எப்படி இவரால் முடிஞ்சுது அப்படின்னு அந்த கார்த்தவீரியனுக்கு ஒரு சந்தேகம். அங்கே அப்புறம் முனிவர்கிட்ட கேட்குறார். கேட்ட உடனே முனிவர் சொல்கிறார், இந்த மாதிரி காமதேனு வச்சுருக்கேன், அந்த காமதேனு வந்து எப்போ என்ன கேட்டாலும் கொடுக்கும், எவ்வளோ வேணாலும் கொடுக்கும், அதனால தான் நான் இவங்களுக்கு உடனே பண்ணி எல்லாத்தையும் சாப்பாடு போட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு அந்த காமதேனுவை தன் கடத்திண்டு போகணும்னு நினச்சிட்டான். அது மாதிரி பண்ணலாமா, அதுவும் முனிவர்கிட்ட போய் பண்ணலாமா? அவன் என்ன பண்ணிட்டான், உடனே அந்த காமதேனுவை கூப்பிடுறான். நான் அவன் முனிவர்கிட்டயே கேட்குறான், நான் இந்த காமதேனு எனக்கு கொடுங்க, நான் ராஜா, எனக்கு தானே இதெல்லாம் தேவை, நீங்கள் காட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு என்னத்துக்கு இதெல்லாம் அப்படின்னு. அவர் சொல்கிறார், இல்லை அது வந்து இங்கே தான்ப்பா இருக்கும், அது எங்கேயும் வராது அப்படின்னு. இல்லை இல்லை, நீ நான் ராஜா கேட்குறேன், எனக்கு தராமல் நான் ராஜா கேட்குறத கொடுக்க வேண்டாமா, கொடு அப்படின்னு கேட்குறான். உடனே முனிவர், இல்லைப்பா அது வராது, நீங்கள் என்ன சொன்னாலும் வராது அப்படின்னு. அப்போ சரி, அவன் முனிவர் சொல்ல சொல்ல அந்த கார்த்தவீரியன் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறான், ராஜாங்கிற அகம்பாவம் ஆணவம். உடனே என்ன பண்ணுறான், அந்த காமதேனுவை தர தர நீ இழுத்துண்டு போகிறான், அது வரமாட்டேங்கிறது, அதை இழுத்துக்கொண்டு போய் தன்னுடைய ராஜ்யத்தில் வச்சுக்கலாம். வச்சிருந்த உடனே இந்த கார்த்தவீரியன் தன்னுடைய அப்பா கிட்டே இருந்து அந்த காமதேனுவை இழுத்துண்டு போயிட்டாங்கிற கேள்வி பரசுராமர் காதில் விழருது. விழுந்த உடனே பரசுராமர் கேட்கணுமா அடுத்தது, அடுத்து பரசுராமர் என்ன பண்ணுவார் பார்க்கலாமா அடுத்ததில். ஓகே குட்டீஸ், அடுத்ததில் மீதி என்னன்னு பார்க்கலாம் நம்ம. ஓகே.